ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான அப்டேட் என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் செல்வம் படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்குது. இந்த படத்தை அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கிறாங்க. இந்த படத்தில் ரஜினி தன்னுடைய ஷூட்டிங் முழுசையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒரு ஃபோட்டோஷில் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயிலர் படத்தினுடைய டப்பிங் வேலைகள் மும்முரமாக நடந்து வருது. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் சிங்கிள் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர் கூடிய விரைவில் வெளியாக இருக்குது. இதனுடைய இரண்டாவது சிங்கிளும் கூடிய சீக்கிரத்தில் வெளியாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம்னா, நடிகர் விஜய் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வெங்கட்பூர் இயக்கத்தில் தன்னால் 68 படத்தில் நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இடைவெளி எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போது ஒரு புது தகவல் வந்திருக்குது. அது என்னென்னா, தன்னுடைய 69வது படம் ஒன்று சங்கரோட இருக்கலாம், இல்லைன்னா அட்லியோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிறது. சங்கர் வந்து ஒரு ஒன்லைனாக விஜய்கிட்ட சொன்னதாகவும் அது விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சங்கர் இப்போ இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்களை இயக்கிட்டு வர்றாரு. இந்த படத்தை முடித்த உடனே இதுக்கான ஸ்கிரிப்ட் வேலையில் மும்முரமாக இருந்திருக்கிறதா தகவல் வெளியாகிறது. இதனுடைய அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வெளியாகலாம். இதற்கிடையில் அட்லியும் தன்னுடைய கதையை சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இது அட்லி வந்து 69வது படத்தை இயக்கிருக்கிறதாகவும் சங்கர் 70வது படத்தை இயக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது.